சஷ்டியை நோக்க சரவண பவன சிஷ்டர குதவும் செங்கதிர் வீழும் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கினியாட மைய நடம் செய்யும் மயில்வாகனார் கையில் வேளால் என காக்க வென்று வந்து வரவர வேளா யுதனார் வருக முருகா, எனக்கு நல்ல கணவன் அமையணும்னு வேண்டன. என் அண்ணனும் அண்ணியும் நல்ல குடும்பம் வேணும்னு ஆசைப்பட்டாங்க. இங்க வேண்டுதல நீ நிறைவேற்றி வச்சிருக்க. இங்க மனசுக்கு நிறைவா ஒரு சம்பந்தம் அமைஞ்சிருக்க. என்னை கட்டிக்க போறவருக்க வள்ளியும் நான் தான், தெய்வானியும் நான் தான். என் அண்ணனும் அண்ணியும் ஆசைப்பட்ட மாதிரி என்னை கௌரவமா கல்யாணம் பண்ணி அனுப்பி வைக்கணும். இது எல்லாத்துக்கும் அருள் தான் காரணம். என் வேண்டுதல் நிறைவேறினதுனால அம்மனுக்கு பட்டுப்புடவை சாத்தி முதல் பத்திரிகையை வச்சு வணங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். நல்ல சகுனம், இதே மாதிரி எல்லா காரியத்தையும் நல்ல சகுனமா மாத்தணும். அம்மா, நடந்தது நடந்து போச்சு, இன்னும் ஏமா அதையே நினைச்சு அழுதுகிட்டு இருக்க? நேரம் ஆகுது, வா வீட்டுக்கு போலாம். இல்லடி, என் மனசே ஆறலடி. அம்மனுக்கு வேண்டிக்கிட்டோம், வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. அம்மனுக்கு நம்ம வேண்டிக்கிட்ட மாதிரி வேண்டுதலை நிறைவேற்றணும்ல, அதுதானே முறை? அதை நிறைவேற்றாம எப்படி திரும்ப போறது? மா, அழாதம்மா, வீட்டுக்கு போலாமா? வாமா. அம்மா, என்னம்மா பிரச்சனை? நான் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்க, அழுதுட்டே இருக்கீங்க. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஆளாளுக்கு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இப்ப வீட்டுக்கு வரப்போறிய இல்லையாமா? ஏமா எல்லாரும் முன்னாடி கேவலப்படுத்திட்டு இருக்க? அம்மா, நீங்க சொல்லுங்கம்மா, என்னம்மா பிரச்சனை சொல்லுங்கம்மா. என்னால முடிஞ்ச உதவியே செய்யறேன். என் மகளுக்கு ரொம்ப நாளா குழந்தை உண்டாகலம்மா. அப்போ ஒரு சொந்தக்காரவங்க, இது சக்தியான அம்மன், இங்க வந்து வேண்டிக்கிட்டா அந்த வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும்னு சொன்னாங்க. நானும் அதை நம்பி என் மகன் உண்டாயிட்டானா அன்னைக்கே இங்க வந்து பட்டுப்படவை சாத்துறதா வேண்டிக்கிட்டேன். சரிம்மா, அழாதீங்க. ஏதோ நடந்துருச்சு, நாளைக்கு வந்து பண்ணிக்கலான்னு சொன்னா எங்க அம்மா கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்படி அழுதுகிட்டே இருந்தா ஏதோ காசு வசூல் பண்ண நடிக்கிறோன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு போறாங்க. வேண்டுதல நிறைவேத்தாம போனா தெய்வ குத்தம் ஆயிடுச்சுன்னா என்னமா பண்றது? அம்மன் வழி காட்டிட்டாங்கம்மா. நீங்க உங்க வேண்டுதல நிறைவேத்துங்க. பஸ்ஸுக்கே காசு இல்ல, இதுல வேண்டுதல எப்படிங்க நிறைவேத்துறது? நீங்க வேற நிலைமை தெரியாம விளையாடுறீங்க. நான் விளையாடலம்மா. இந்தாங்க பாருங்க. பட்டு போடுவ, இது நான் ஆசைப்பட்ட மாதிரியே என் கல்யாணம் நல்லபடியா முடிய போகுதுன்னு என்னோட வேண்டுதல நிறைவேற்றுறதுக்காக தான் கொண்டு வந்தேன். நான் அப்புறமா பண்ணிக்கிறேன். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே
உங்க வேண்டுதலை இத வச்சு நிறைவேத்திக்கங்க. உன் பெரிய மனசுக்கு ரொம்ப சந்தோஷம்மா. ஆனா நீயும் பண்ணணும்லம்மா. நான் உள்ளூர்காரிதான், எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்க அப்படி இல்லையே, அது இன்னைக்கே பண்ணணும் அப்படிதானே நீங்க வேண்டியிருக்கீங்க? அதனால நீங்க பண்ணுங்கம்மா, தப்பு ஒண்ணும் இல்ல. உன் வயசுக்கு மீறின அன்பு அறிவு ஞானம் எல்லாமே உன்கிட்ட இருக்குமா. நீ நிச்சயம் நல்லா இருப்பமா. வரும்மா. ரொம்ப தேங்க்ஸ். பாத்து போங்க. என்ன கார்த்திகையா, எனக்கே பிச்சை போடுறியா? கார்த்திக்னு என் பேர் எப்படி உங்களுக்கு? உன் பேர் மட்டும் இல்ல, உங்க அப்பா பேர் குலசேகரன், உன் தாத்தா பேர் கதிரேசன். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? முற்றும் திறந்தவன், முற்றும் அறிந்தவன். நீங்க யார்? நீ உன் மனைவி கூட இந்த கோயிலுக்கு வந்திருக்க. நீ உள்ள போனா உன் வாழ்க்கை வேற, அப்படியே திரும்பி வெளியே போனா உன் வாழ்க்கை வேற. ஐயா, நான் கோயிலுக்கு வந்திருக்கேன். உன் வேண்டுதலை நிறைவேற்ற உள்ள போனா வேண்டாத சில வினைகள் உன்னை வந்து சேரும். அதை தடுக்கவும் முடியாது, தவிர்க்கவும் முடியாது. உன்னோட பூர்வ ஜென்ம புண்ணியங்களால நான் சொல்றது எச்சரிக்கை. அதையும் மீறி நீ உள்ள போனா இன்னைக்கு தென்றலா வீசுற காத்து நாளைக்கு புயலா வீசும். சும்மா பயம் காட்டுறாரா இல்ல காசு பறிக்கிறதுக்காக இன்டெரக்டா மிரட்டுறாரா? கோயிலுக்குள்ள போனா புண்ணியம் தானே கிடைக்கும், என்ன பைத்தியகாரதமா பேசிட்டு போறாரு? ஓம் மங்கள பரமேஸ்வரியே போற்றி, அகிலாண்டீஸ்வரியே போற்றி. சுவாமி சொல்லுங்க. இலாங்கிற பேருக்கு அர்ச்சனை பண்ணு. திருவாதிர நட்சத்திரம் இல்ல இல்ல, கார்த்திங்கிற பேருக்கே அர்ச்சனை பண்ணுங்க. ரோகிணி நட்சத்திரம் இல்ல சாமி, நீ நிலாங்கிற பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. வேண்டாம் சாமி, கார்த்திங்கிற பேருக்கு தான் அர்ச்சனை பண்ணணும். நீங்க ரெண்டு பேரும் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வாங்கோ, அப்புறமா நான் அர்ச்சனை பண்றேன். என்ன கார்த்தி, நீங்க உங்க பேருக்கு பண்றது தானே நல்லது. ஏன், உன் பேருக்குன்னு சொன்னா அம்மன் கோச்சுப்பாங்களா? இன்னும் சொல்ல போனா உன் பேருக்கு பண்ணலன்னா தான் அம்மன் கோச்சுப்பாங்க. இல்ல முடிவு பண்ணிட்டா யார் பேர் கர்ச்சனா? கார்த்தி. சரி, ரெண்டு பேர் பேர்லயே பண்ணிரலாம். குடுங்கோ, தொட்டுக்கோங்க. ஓம் அண்டத்தை கப்பவலே போற்றி, ஓம் அகிலாண்ட பரமேஸ்வரியே போற்றி. ஒரு வேண்டுதல் நிறைவேற்றணும். என்ன வேண்டுதல்? நான் ஆணி செருப்பு போட்டு நடக்கிறதா வேண்டிக்கிட்டேன். கார்த்தி, என்ன சொல்றீங்க? ஆமா, நான் ஆணி செருப்பு போட்டு நடக்கிறதா வேண்டிட்டு இருக்கேன். அது பெரும்பாலும் பொம்பளையால் தானே பண்ணுவா? ஆனா நீங்க? நான் அதை என் பொண்டாட்டிக்காக தான் வேண்டிட்டேன் சாமி. கார்த்தி, என்ன சொல்றீங்க, எனக்காக வேண்டிக்கிட்டீங்களா? ஆமா நிலா,
உனக்காக தான். பல வேண்டுதல்னாலையும் பல சாமிகளோட அருள்னாலையும் தான் நீ நல்லபடியா திரும்பி வந்திருக்க. நீ வந்த உடனே அந்த வேண்டுதல்லாம் மறக்கலாமா? அதெல்லாம் நிறைவேற்றி தானே ஆகணும். எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து உன்னை காப்பாத்தி கொடுத்துருக்கு கார்த்தி. ஏற்கனவே ஆணி செருப்பு போட்டு நான் வேண்டியிருக்கேன், அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நீங்க பாட்டுக்கு சொல்றீங்க. இதை விட கஷ்டமா இருந்தாலும் உனக்காக பண்ணுவேன் இல்ல. நீங்க ரெண்டு பேரும் நல்ல புருஷன் பொண்டாட்டியா இருக்கே, ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு பாசமா இருக்கே. அந்த அம்மனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் இருக்கு. பேஷா பண்ணுங்க. நான் ஆணி செருப்பு நடக்கிறேன்னு வேண்டிக்கிட்டதே உனக்காக தான். உன்னை உயிரோடு மீட்டு கொடுத்துருன்னு நான் வேண்டிக்கிட்டேன். அதை மீட்டு கொடுத்த சாமிக்காக நான் ஆணி செருப்பு போட்டு நடந்து என் ரத்தத்தையே காணிக்கை ஆக்கிக்கணும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. சாமி, இந்த வேண்டுதல் எப்ப பண்ணலாம்? வர பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுங்க, நாள் ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா சாமி, அன்னைக்கே வந்துடுறேன். தேஷா வாங்கோ. ஓம் தாயே போற்றி.